வணக்கம் வியூவர்ஸ், ஹலோ, ஹாய் எவ்ரிவன். ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்து வந்துட்ருக்கீங்க. இன்னைக்கு என்னோட வீடியோவில் என்ன காட்டியிருக்கிறேனாக்கா, ஹோம்மேட் பீஸா, அதாவது பீஸாவை வீட்டில் எப்படி தயார்படுத்துறதுக்கான ரெசிப்பியை நான் உங்களுக்கு என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுட்டு இந்த பீஸாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க, இந்த பீஸா ரொட்டி மோதல் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேனாக்கா, 1 கிலோ கோதுமை மாவில் வந்து கொஞ்சம் 1 பேக்கெட் ஈஸ்ட்டு தண்ணி விட்டு அதை கலந்துட்டு 1/3 கரண்டி சீனி, உப்பு தேவையான அளவுக்கு கலந்துட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு தான் அந்த மாவை நல்லா பிணைஞ்சி எடுக்கணும். பாருங்கள், 1 கிலோ மாவுக்கு வந்து எனக்கு 1/5 உருண்டை கிடச்சிருக்கு, அதாவது 4 மீடியம் சைஸ்லேயும் 1 உருண்டை வந்து நல்லா பெரிய சைஸ்லேயும் எடுத்திருக்கேன். இதை வந்து 3 நிமிஷத்துக்கு அவனில் வச்சு நான் சூடு காட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும், பிரெட் மாதிரி ஆயிரும், பொச பொசலும் பிரெட் ஆயிரும். ஓகே, இதை வந்து சூடு காட்டி எடுக்கிற இந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து இந்த பட்டர் இருக்குது இல்லையா, அந்த பட்டரில் வந்து இந்த வெட்டின பூண்டை வச்சு தாளித்து எடுத்துட்டேன். பாருங்கள், இது வந்து கார்லிக் பட்டர் ஆயில் சொல்லுவாங்க. தொடர்ந்து நான் வந்து இந்த டொமேட்டோ பூரி, அதாவது இந்த டின்னில் இந்த டொமேட்டோ பூரி இருக்கோல்ல, அது நான் கொஞ்சம் பட்டர் விட்டு டொமேட்டோ பூரியை வதக்கி எடுத்திருக்கேன். ஒரிகனோங்கிற இலையும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கின இந்த இறைச்சியை வந்து பட்டர் போட்டு 3 டேபிள்ஸ்பூன் பிபிக்யூ சாஸ் போட்டு தான் நான் வந்து பரட்டி எடுக்கிறேன். நீங்களே பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ வாசமாக இருக்குதுன்னு. நீங்கள் இந்த துருவெல்லாம் இந்த கோழியை வந்து நறுக்கிக்கணும்னாக்கா இவை நறுக்கிக்கலாம். அதே எண்ணெயில் வந்து இந்த வெட்டின இந்த காளான் இருக்கு இல்லையா, அந்த டின்னில் வந்து வெட்டின காளான் இருக்கும், அதையும் வந்து நான் வந்து பரட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, அதே கிரேவியில தான் நான் பரட்டி எடுக்கிறேன். சரி, அந்த 2 நிமிஷம் நான் வந்து அவன்ல வச்சு ரொட்டி ஆக்குனேன் இல்லையா, அந்த பீஸா ரொட்டிய, இப்போ அந்த பீஸா ரொட்டி சூடா இருக்குது. நான் இந்த பட்டர்ல பூண்டு வதக்கினல்ல, அந்த பூண்டு எண்ணெய வந்து நான் மேல முத தடவிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த டொமேட்டோ பூரியை நான் வதக்கி எடுத்தல, அது 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மேலே எடுத்து நம்ம பூசிக்குவோம். அது 1 கரண்டி நம்ம ஊற்றினா, இப்போ உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்குங்க. இந்த டொமேட்டோ பூரி இதுதான் வந்து பீஸா சாஸ்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கனாக்கா, இந்த வதக்கினல்ல இந்த கோழி, இந்த பிபிக்யூ சாஸ் போட்டு இந்த பட்டரில் வதக்கின இந்த கோழியும் இந்த காளானியும் நம்ம சேர்த்துக்கிறேன். இந்த கோழி வேணாங்கிறவங்க வந்து ஹேம் போட்டுக்கலாம், இல்லை மட்டன் போடணும்னு நினைக்கிறவங்க மட்டன் கூட சேர்த்துக்கலாம். மட்டனும் நீங்கள் இதே மாதிரி குக் பண்ணால் போதும், இதே மாதிரி வதக்கி இதே சாஸு இதே பட்டரில் போட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அது இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோழி எதுவுமே வேணாம், வெஜிடேரியனாக சேர்ந்தா கூட நீங்கள் வெஜிடேரியன் ஆட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் போட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாசேஜ் வந்து போடுறேன் நான். சாசேஜ் வேணாங்கிறவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஹேம் போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கு பதிலாக. சரி, இந்த மாதிரி நிறையா போட்டிங்களா, போட்டுட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அடுத்து வந்து நான் வந்து இங்கே வெள்ளை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வந்து நறுக்கிட்டு அந்த வெள்ளை வெங்காயத்தை வந்து இப்போ நல்லா தூவி விட்டுருவோம். உங்களுக்கு வெள்ளை வெங்காயம் வேணாம்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து நார்மல் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்க வெங்காயம், சில பேர் வந்து வெங்காயம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இந்த வெள்ளை வெங்காயம் வந்து யூஸ்வலி பீஸாவுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்று சின்னதாக வேணும்னாக்கா சின்னதாக கூட நீங்கள் என்ன வந்து வெட்டி நறுக்கிக்கலாம். பாருங்கள், இந்த வதக்கின கோழி, காளா, இந்த சாசேஜ், இந்த வெங்காயம் தூவிட்டு, அடுத்து வந்து நான் 3 விதமாக வந்து 3 கலரில் வந்து இந்த கொடை மிளகாய் இருக்குது இல்லையா, இந்த மஞ்சள் கலரில், பச்சை கலரில், சோப்பு கலரில் நான் வந்து அதே சைஸில் அதே இது வந்து வெட்டியிருக்கேன். பாருங்கள், ஏன் சொன்னாக்கா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலராக இந்த பீஸாவில் இந்த மாதிரி போட்டு செஞ்சோன்னு சொன்னாக்கா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பேர் வந்து சமையலுக்கு வந்து இந்த மாதிரி கொடை மிளகாங்களை வந்து சேர்த்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பீஸா செய்ய போகிறேன்னு சொன்னீங்கனாக்கா அதில் வந்து நீங்கள் இந்த கொடை மிளகாங்களை வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. அப்படி கொடை மிளகாய் இல்லைன்னு சொன்னாக்கா நார்மல் பச்சை மிளகா, சோப்பு மிளகாய் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 3 நேரத்துலேயும் இந்த கொடை மிளகாய் நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ வந்து கடைசியாக வந்து இந்த சீஸ் இல்லாத பீஸா எங்கெங்க. நான் வந்து இன்னைக்கு
மொசரலா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு மொசரலா சீஸ் இல்லைன்னு சொன்னாக்கா பமேசன் சீஸ் அப்போ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீஸே கிடைக்கலங்கன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரெட்டில் போடுற சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் வந்து வெட்டி மிளகா போட்டுக்கலாம். நான் அதை செஞ்சும் பார்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனில் வச்சு எடுக்க போகிறேன். கடைசியாக எனக்கு வந்து நான் இந்த ஒரிகானோங்கிற இந்த ஆங்கிலர் பயன்படுத்துகிற இந்த ஒரு மூலிகை இலைய வந்து நான் மேலே போடுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பீஸாக்கு. சரி, இப்போ பீஸா அவனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 8 to 10 நிமிஷம் சூட்டில் வச்சு எடுத்தால் போதும். 150 to 200 அந்த சூடு பதத்தில் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் ஆரம்பத்தில் பீஸாவில் ஆட் பண்ண விஷயம் பாருங்கள். சரி, அது போக உங்களுக்கு ஒரு சின்னதாக குட்டி வரலாறு சொல்ல இருக்கிறேன். அதாவது என்னாக்கா, இந்த பீஸாங்கிறது வந்து எப்போ வந்துச்சுன்னு சொன்னாக்கா இத்தாலி நாட்டிலேருந்து தான் வந்துச்சு. 1738 தான் இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, அதோட வந்து 1889 தான் வந்து இதை வந்து மாடர்னாக அந்த பீஸா வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. சரி, இந்த 8 to 10 நிமிஷத்துக்குள்ளே சூடாகி வந்த பீஸாவே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த சீஸ் எல்லாம் வந்து உருகி அந்த காய்கறி நம்ம போட்ட மேலே காய்கறிலாம் வந்து நல்லா வெந்திருக்குது, நல்லா சூடாகிருக்கு. சரி, இந்த பீஸாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். எப்போதும் போல் என் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த பீஸாவை ட்ரை பண்ணியிருந்தீங்க சொன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், நானும் செஞ்சுருக்கேன். ரொம்ப நன்றி.